வணக்கம் அன்பு நேயர்களே, இது உங்களுக்கான தொலைக்காட்சி பார்த்துட்ருக்கீங்க. பேசுகிறது உங்கள் ஜோதிடர், மதுரை திருப்பவனம் மடப்புறம் விளக்கு கருப்பையா. வாங்க நிகழ்ச்சி போகலாம். தொடர்ச்சியாக ராசி பலம் பார்த்துட்ருக்கோம். தினசி ராசி பலம் இன்று நல்ல நாள், 11/1/2022, ஜனவரி மாதம் செவ்வாய்க்கிழமை, ஸ்ரீ பிளவருடைய மார்கழி மாதம் 27ஆம் தேதி, இன்றைக்கு நவமி, அஸ்வினி நட்சத்திரம், திருச்சேரை ஸ்ரீ சாரநாதர் சூரிய பிரபையிலும் வேணுகோபால் திருக்கோலமாய் காட்சி, கோயம்புத்தூர் ஸ்ரீ பாலதுண்டாதபணி சுவாமிகள் உற்சவ ஆரம்பம், லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் நினைவு நாள், திருப்பூர் குமரன் நினைவு நாள். இன்றைக்கு நள்ளேரம் காலை 7:38 வரை, மாலை 7:45 வரை, சூலம் வட்டக்கு பரிகாரம் பால், செவ்வாய்க்கிழமை ராகு காலம் மாலை 3:40 வரை. சந்திராஷ்டமியாக இருக்குன்னா உத்திரம் மற்றும் நஷ்ட நட்சத்திரங்களுக்கு இன்றைய ராசிபலம் பார்க்கலாமா? ஆண்பான மேஷ ராசினைகளை, சாதனைகள் தொடரும், சோதனைகளை மாற்றிவிடுவீர்கள், மாற்றி காட்டுவீர்கள், அடுத்த காலத்தை சிறப்பாக செய்வீர்கள், முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டீர்கள், காரிவீட்டு கை கூட காத்திருக்கிறது, வரமுனைப்புகள் சிறப்பாக இருக்கும், அரசு தொடர்புகள் சாத்தியமாகும். ஆண்பான ரிஷப ராசினைகளை, நலம் கூடும் பலம் கூடும், காரிவீட்டு கை கூட காத்திருக்கிறது, கால் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், சந்திப்புகள் சுகம் கூட்டும், இருந்தாலும் வெளிப்பூடு செல்பட நாளாக இருக்கிறது, போக்குவரத்தால் பயன்பட பெறலாம், சிறு தானியம் நப்பத்தானியம் ரசினி வியாபாரிகள் ஏற்றம் காணலாம். ஆண்பான மீதம் ராசினிகளே, மன நிறைவு கூடும், மன நிம்மதி கூடும், தகவல்கள் தனவரை கூட்டும், போக்குவரத்தால் பயன்பெற பெறலாம், இருந்தாலும் நேரத்திற்குள் சிறப்பாக செய்து இந்த காரியத்தை முடிக்க வேண்டிய கடமையாக இருக்கிறது. அவசரப்பட வேண்டாம், பொறுமையாக ஆச்சரியப்படுங்கள், குறித்த நேரத்திலே முடித்து காட்டுங்கள், வெற்றி வாய்ப்புகளை குவிக்கலாம், நட்பு வழியிலே கவனம் தேவை, நட்பினால் பல காரியங்களை சாதிக்க காத்திருக்கிறீர்கள். ஆண்பான கடக ராசினிகளே, நன்மைகள் பலப்படும் புலப்படும், காரி வெட்டி கைகூடும், தூரதிச தகவல்கள் சாத்தியமாகும், நட்பு வழியிலே பல காரியங்களை சாதிக்கலாம், உற்றார் பெற்றார் சுற்றத்தார் வழியிலே மனக்கசப்புகள் மாற காத்திருக்கிறது, தீர காத்திருக்கிறது. ஆண்பான சிம்ம ராசினிகளே, உணர்ச்சியர்கள் பாராட்டப்படும், செல்வாக்கும் சொல்வாக்கும் கூட காத்திருக்கிறது, குலதெய்வ சம்பந்தர் வழியிலே ஒரு சிலருக்கு நல்ல வழிபாடு வாய்ப்புகள் கிடைக்கலாம், பெரியவர்கள் ஆசீர்வாதம் கிடைக்கலாம், மகான்கள் சந்திப்புகள் கிடைக்கலாம், ஆன்மீக ஈடுபாடு கூடும், ஆன்மீக நாட்டம் கூடும், தகவல் பரிமாற்றம் சிறப்பாக அமைய காத்திருக்கிறது, ஆன்லைன் பிஸ்னஸ் செய்வோர் விழிப்புணர்வு செயல்பட வேண்டும். ஆண்பான கணராசினிகளே, மேன்மைகள் பலப்படும் புலப்படும், காரி வெட்டி கைகூடும், தங்க விலை வியாபாரிகள் நல்ல முன்னேற்றம் காணலாம், வைரம் பிளாட்டம் வியாபாரிகள் விழிப்புணர்வு செயல்பட வேண்டும், ஜவுளி உற்பத்தி செய்வோர் விற்பனை செய்வோர் நல்ல மாற்றங்களை காணலாம், முன்னேற்றங்களை காணலாம். ஆண்பான துளராசினிகளே, உயர்வுகள் சாத்தியமாகும், பாக்கிகள் வசூலாகும், கடந்தொலை குறைய காத்திருக்கிற கடந்தொலை தீர காத்திருக்கிறது, ஆன்மீக ஈடுபாடு கூடும், ஆன்மீக நாட்டம் கூடும், அடுத்த காலத்தை சிறப்பாக செய்வீர்கள், ஜோதிடம் சொல்வோர் அருள்வாக்கு சொல்வோர் பெரிய மனித சந்திப்பு கிடைக்கலாம். அன்பான விருச்சிக ராசினிகளே, வெற்றிமீறி சிறக்கும் நாளாக இருக்கிறது, காரிய வெட்டி கைகூடும், ஒரு சிலருக்கு வேண்டுமானால் காலையில் கவலை மாலையில் மகிழ்ச்சியில் மறைமேற அமையலாம், மனதைப்படி குழப்பிக் கொள்ள வேண்டாம், பேக்கரி வைத்திருப்போர் டிஸ்டால் வைத்திருப்போர் விழிப்போடு செயல்பட வேண்டும், பல சிறக்கூடிய பல காரியங்களை சாதிக்கலாம், உற்றார் பெற்ற சுரதர்களில் பல முன்னேற்றங்கள் இருக்க காத்திருக்கிறது. அன்பான தனுசு ராசினிகளே, ஆதாயம் கூடும், பொருள் வரவு கூடும், நட்பு வழியில் பல காரியங்களை சாதிக்கலாம், தெய்வ சிந்தனை கூடும், தெய்வ அனுகூலம் கிடைக்க காத்திருக்கிறது, தெய்வ திருப்பணி சிறப்பாக செய்ய காத்திருக்கிறீர்கள், வெளியூர் தகவல்கள் சாத்தியமாகும், திருமண வாய்ப்புகள் எளிதில் அமைய காத்திருக்கிறது. ஆண்பான மகர ராசினிகளே, அனுகூலம் கூடும், ஆதாயம் கூடும், நட்பு ஒட்டாரம் விரிய காத்திருக்கிறது, அரசியல் அனுபவம் கூடும், கால் வாய்ப்புகள் சிறப்பாக இருக்கும், முன்வைத்த காலை பின்வைக்க மாட்டீர்கள், உற்றார் பெற்ற சுரத்தர் வழியிலே அனுசரித்து செலவு விட்டு கொடுத்து செலவும். ஆண்பான கும்பராசினிகளே, குழப்பங்கள் குடும்பத்தில் தெரிந்தாலும் நீங்கள் குழம்ப மாட்டீர்கள், நீங்களும் குழம்பினால் அடுத்தவரையும் குழப்ப வேண்டாம், விழிப்புடன் செயல்படுங்கள், தாயார் வழி உடலும் சிறப்பாக சுகமாக மாற காத்திருக்கிறது, மருத்துவ செலவு குறைய காத்திருக்கிறது, நட்பு வட்டாரம் விரியும், குழந்தைகளால் மன நிம்மதி கிடைக்க காத்திருக்கிறது, உற்றார் பெற்ற சுரத்தர் வழியிலே விழிப்போடு செயல்பட வேண்டும். ஆண்பான மீன ராசினிகளே, சாந்தமான சூழல் ஏற்படும், மன கசப்புகள் மாறும், ஒரு சிலருக்கு சளி சினஸ் பிரச்சனை ஏற்படலாம், உரிய மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்ளவும், உணவு கட்டுப்பாடு மிகவும் அவசியம் தேவை, சிறு தொழில் செய்வோர் நபத்தானை உற்பத்தி விற்பனை செய்வோர் நல்ல மாற்றங்களை காணலாம், தங்க விலை வியாபாரிகள் வெளிப்பூடு செயல்பட வேண்டும். ஆண்பானில் உங்களுக்கான சிறப்பான ஜோதிடர்னு கேட்டிங்கன்னா, பொதுவாக சந்தனத்திலே பிள்ளையார் செய்து வழிபட்டால் புத்திரர்கள் நலன் கூடுமா? மீண்டும் உங்களை நாளை சந்திக்க விடைபெறுவது உங்கள் ஜோதிடர், மதுரை திருப்பவனம் மடப்புறம் விளக்கு கரு கருப்பையா. நன்றி, வணக்கம்.